நீ நினைக்கிற மாதிரி நான் சாதாரண பொண்ணு இல்ல. நான் எப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்திருந்தாலும் எனக்கு ஒரு சுய கௌரவம், சுய மரியாதை, சுய கட்டுப்பாடு எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேணும்ப்பா. என்கிட்ட விளையாடின மாதிரி தயவு செஞ்சு என் எண்ணங்களோட விளையாடாத விளையாடாத. உன் எண்ணங்கள் வர நான் சொன்ன, உன் எண்ணங்கள்னா என்ன? அப்படின்னா நீ என்ன, நீ என்ன, நீ என்ன? ஏயா, ஊர்ல நம்மள பாக்குறவங்க பூரா நான் ஏதோ வில்லி மாதிரியும் உங்களோட வலு சண்டைக்கு இழுக்கிறதாவும் பேசிக்கிறாங்க. பதிலுக்கு எப்ப நான் அவனை மட்டன் தட்ட போறேனோ எதிர்பார்க்கிறாங்க. வேணை விதைச்சா வேணைதான் இருக்கணும். அப்படியே உங்க வாக்குப்படி பார்த்தாலும் அறுவடை உங்க குடும்பத்துல தானே நடக்குது. அன்னைக்கு நீங்க பஞ்சாயத்துல ராமாயணத்துல ராம என்ன சொன்னான்னு கேட்க உங்க மகன் இன்று போய் நாளை வான்னு சொல்ல அதை ஏன் கிட்ட சொல்ல சொன்னீங்களே, அதான் இன்னைக்கு வந்திருக்கேன். உங்க பேத்தி காயத்ரி கௌரி போன வழியிலேயே போயிட்டாளாமே, அதுவும் கௌரி வீட்டுக்கே போயிட்டாளாமே. குடும்ப மானத்தை பத்தி கவலைப்படாம போயிட்டாளாமே. அடி போடி சூன்யக்காரி, அவ போலடி, உனக்கு மட்டும் சொல்றேன் தெரிஞ்சுக்கோ. என் பேத்தி அனுப்பியிருக்கேன், கிருபான ஒரு அஸ்திரத்தை என் குடும்பத்து மேல ஏவி விட்டியோ இல்லையோ. இப்ப அவ என் பங்குக்கு நாகாஸ்திரமா போயிருக்கான். கால் மேல கால் போட்டு இப்ப அங்க போய் உட்காந்து பேசி பாப்போம். இப்ப சொன்னீரே, இது இன்னும் கேவலம். எப்படி போய் மதிக்காதவ வீட்டு வாசல பேத்திய மிதிக்க வச்சு மக கூட சேர்ந்துட்டேன்னு ஒத்துக்கங்க? அது ஏன் இஷ்டம், அவளோட திட்டம். திட்டம் நிறைவேறுங்கிறீங்க? நீ தவிடுபடி ஆக போற, கிருபாகரன் அலற போன பாரு. வயசுல பெரியவர் பேத்தி கால் தடுக்கி கௌரி வீட்டு வாசல்ல குப்புற விழுந்துட்டீர், முகத்துல மண் ஒட்டலன்னு சாதிச்சா எப்படி? உன் முகத்துல கறி அப்புறம் வரைக்கும் நான் சாதி பண்ணிட்டு. அப்ப கூட நீங்க கூப்பிட்டு வச்சு முன்ன நின்னு கல்யாணம் பண்ணி கொடுக்கல, ஓடி போய் கட்டிக்கிட்டா. அதுலயும் கௌரி இறக்கப்பட்டு புண்ணியம் கட்டிக்கிட்டதுனால. நீ என்ன வேணாலும் பேசு, எனக்கு காரியம் பெருசு வீரியம் பெருசு. என் பேத்தி மீனாட்சி தண்ணியில குதிச்சதுக்கு கேலி பேசினீங்க, உங்க வீட்டு பொண்ணுங்க அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. நீங்க இப்போ தான் சொல்றேன், அவ சித்தி மூலமா முறையா பேசிட்டு ஒருத்தன் நம்பி போனான், புரிஞ்சுதா? ஒருத்தனை மட்டுமே நம்பி வாழ போறான். என் பேத்தி அப்படியும் தானா தேடிக்கிட்டு ஒருத்தன் கூட போகல, வீட்டுல நான் சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப யார் துணிய எரிப்பீர்? என் பேத்தி உம்ம பேத்தி மானத்தை மறைக்க கிழிச்சு போட்ட மேலாக்கு துணிய எரிச்சீரே. காயத்ரி மேல இப்ப பட்டது டேவிட் மகன் கிருபாவோட துணி. இதுல இருந்து என்ன தெரியறது, ருத்ரமூர்த்தி ரத்தத்துல சூடு ஆறிடுச்சு. நீ கொக்கரிக்காத, குடி சீக்கிரமே நீ வக்கரிக்க போற. அவ காயத்ரி மந்திரத்தோட தாய் காயத்ரி. நீ கதற கதற கைய பேச நிக்க போற பாரு. யாரு, நானா நீங்களா? உங்க வருக எங்க டான்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு ரொம்ப பெருமை. மேடம், அன்னைக்கு நாங்க உங்க வீட்டுக்கு வந்தப்போ நீங்க எங்க யுனிவர்சிட்டிக்கு டான்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு வர மாட்டீங்களான்னு நாங்க ஏங்கினோம். உங்க எல்லா நாலேஜும் எங்க கத்து கொடுங்க மேடம். ப்ளீஸ் வெல்கம் மேடம். நீங்க எல்லாம் உங்க கிளாஸுக்கு போலாம் மேடம். ப்ளீஸ்
மேடம், இட்ஸ் அ ஃபார்மல் க்வெஸ்சன். யூஷுவலா எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வர ஹானரபிள் ஹெட்ஸ் கிட்ட நாங்கள் கேட்குற யூஷுவலான கேள்வி தான். ஆமாம், நடனக்கலையில் தேர்ச்சி பெறணும்னா அவசியமாக தேவைப்படுறது என்னென்ன குவாலிட்டிஸ்? நாங்கள் நாட்டிய பரம்பரையிலேருந்து வந்தவங்க. எங்களுக்கு குருகுலத்தில் சொல்லிக் கொடுத்த முக்கியமான பாடம் என்னென்னா, எப்போவுமே ஒரு நல்ல டான்சர் நடன சாஸ்திரப்படி கீதையில் சொல்லப்பட்ட அந்த மூணு தத்துவங்களையும் நடைமுறையில் கடைப்பிடிக்கணுங்கிறது தான். செயலில் பற்றில்லாத பற்றுதல், பலனை எதிர்பாராத செயல், எல்லாவற்றையும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்த இதை தான் சொல்லிக் கொடுத்தாங்க. வெரி குட். இதுவரைக்கும் யாருமே சொன்னதில்லை. வாங்க, நம்ம யூனிவர்சிட்டி டான்ஸ் டிபார்ட்மெண்ட் சுத்தி பார்த்துட்டு வரலாம். இங்க எல்லாமே ஓபன் ஏர் ஸ்டடிஸ் தான். அதான் முக்கியம். வாங்க போலாம். ஒரு திரி வெள்ளிக்கிழமையில நாலு முகம், சாதாரண நாள்ல ஒரு முகம். முகம்னா தீபம், ஒரு தீபம் ஒரு திசை. அது சரி, என்ன எண்ணெய் ஊத்துவ, என்ன திரி போடுவ? என்ன எண்ணெய் ஊத்துவாங்கன்னு எங்க அம்மாவுக்கும் அம்மாய்க்கும் தான் தெரியும். திரி நூல் திரி. ஓகே, நீ தீபம் ஏத்துவங்கிற, என்ன எண்ணெய் என்ன திரின்னு தெரியலங்கிற, இது உனக்கு பெரிய பாயிண்ட். இத புடிச்சுக்கிட்டு ஆரம்பிச்சிருவே நீ. சரி, நல்லெண்ணெய் ஊத்துவோம். சரி, எதுக்கு நல்லெண்ணெய்? தெரியாதே, எண்ணெய் ஊத்தி திரி போட்டு விளக்கு ஏத்துறோம் தான் தெரியும்.
அதோ அங்க நெய் விட்டு தீபம் ஏத்துறாங்க பாத்தியா? வேண்டுதலையா இருக்கும், சாமிக்கு போடுற தீபமாச்சே. சாமிய என்ன வேண்டுண்டா நெய் தீபம் ஏத்துவாங்க? அது எனக்கு தெரியாதே. என்ன வேண்டிக்கிட்டா நெய் ஊத்தணும்னு உனக்கு தெரியுமா? வீட்டுல சீக்கிரம் கல்யாணம் நடக்கவா? என்ன கிண்டல் அடிச்ச, நீ ஒரு பொண்ணு, கல்யாணம் வேற பண்ணி காசுப்படுற, அதுலயும் என்ன ஒரு ஆச்சாரமான குடும்பத்து பையனு. சரி, எங்க ஆத்துக்கு நீ ஒரு மாட்டு பொண்ணா வந்தேன்னு வச்சுக்க. அத என்ன டவுட்டா சொல்ற? வந்தேன்னு? ஓய், வர வருவேன்னு அடிச்சு சொல்லு. சரி வந்தாச்சு, மாட்டு பொண்ணே குத்து விளக்கேத்து, ஆத்துல எதுக்கு என்ன தீபம்னு குறிப்பறிஞ்சு விளக்கேத்துமானு எங்க அம்மா எங்க தாத்தா. உன்னை நீ எந்த அளவுக்கு குடும்ப பாங்கானவன்னு தெரிஞ்சுக்க நீ குத்து விளக்கேத்துறதையே வாட்ச் பண்ணுவா. எங்க அப்பா உன்கிட்ட பாரதத்துல விளக்க சொன்ன புத்திசாலி பெண்ணு எதுக்கு என்ன 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 திரி எத்தனை முகன்னு கேப்பா. என்னோட அஞ்சு சிஸ்டர்ஸும் உன்ன, அதான் தம்பியோட ஆம்படையாள அவ ஐக்குவ தெரிஞ்சுக்க இதான் சான்ஸ்னு வந்து நிப்பா. அங்க என்ன செய்வ? கல்யாணம் கல்யாணங்கிறியே, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு எங்க ஆத்துக்கு கூட்டிட்டு போனா முதல்ல உன்னை விளக்கு ஏத்தும்பா, அப்ப என்ன செய்வ? ஆமா, இதுல அத்தனை விஷயம் இருக்கா? நீ போய் அந்த தீபம் போடுற மாமிய கேட்டுப்பாரு அவ என்ன சொல்றான்னுட்டு. என்ன கேலி பண்ற நீ சொல்ல? தப்புதான், நல்ல வேலை கேட்ட. உன் மனைவி அனுப்புறோம், உன் வீட்டுக்கு வந்து தடுமாறிட்டு நிக்காம இப்பவே குத்து விளக்கு ஏத்துறத பத்தி சொல்லி கொடுத்துரு. அப்படி கேளு, எல்லாத்துக்கும் கிண்டல் அடிச்சுண்டு எல்லாம் தெரிஞ்சாப்ல பேசாத. தீபம் ஏத்துறப்போ ஒரு முகம் ஏத்துனா சகஜமான பலன், ரெண்டு முகம் குடும்பத்து ஒத்துமைக்கு, மூணு முகம் புத்திர சுகம், நாலு முகம் பசு பூமி சாப்பாடு இதெல்லாம் தரும், அஞ்சு முகம் செல்வம் பெருகும், பூஜைக்கு மண் வெள்ளி விளக்கு, கோவில்ல பஞ்சலோக விளக்கு. என்ன பண்றத பத்தி ஏதோ சொன்னியே. இரு பொறுமையா கேளு. என்ன என்ன ஊத்துனா எந்த கடவுளுக்கு பிடிக்கும் சொல்றேன். நெய் வந்து மகாலட்சுமிக்கு, நல்லெண்ணெய் நாராயணனுக்கு, தேங்காய் எண்ணெய் கணபதிக்கு, ருத்ராதி தேவதைகளுக்கு இழுப்பு எண்ணெய், தேவி அம்பாளுக்கு அஞ்சு வகை எண்ணெய் கலப்பா, அந்த மாமி மாதிரி புரியறதா? சர்வ தேவதைகளும் அனுகிரகம் பண்ண நல்லெண்ணெய். கணவனை பிரிஞ்சவா, கணவனை இழந்தவா, தீட்டு உள்ளவா, மலடிகள், தீபம் ஏத்தாம இருக்கிறது நல்லது. அப்படின்னு யார் சொன்னா? ஐயோ, அப்படி நான் சொல்லல, வேதங்கள் சொல்லுது. இப்ப கோவில தீபம் ஏத்துறவா ரெண்டு மூணு எண்ணெயை கலந்து ஏத்துவா. காயத்ரி அப்படிதான் ஏத்துவாளா? ஆமா, அத நீ கேட்டு தெரிஞ்சுக்கல, ஏன்னா உனக்கு அவ்வளோ புத்தி இல்ல. ஏய், வேப்பெண்ணெய் நெய் இழுப்பெண்ணெய் இது மூணும் கலந்து தீபம் போட்டா செல்வம் பெருகும், குலதெய்வத்துக்கு பிடிக்கும். நெய் விளக்கெண்ண வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த அஞ்சியும் கலந்து தீபம் போட்டா அதுவும் 45 நாள் விடாம செஞ்சா அம்பாள் அனுக்கிரகமும் மந்திர சக்தி பூஜை பண்ற ஜப பலன் இதெல்லாம் கிடைக்கும். காலம்புற எப்ப தீபம் எத்தனை விசேஷம் தெரியாதே. அப்ப எங்க ஆத்துல உன்னை சீப்பாதான் நினைப்பா. ஐயோ, அப்ப அதையும் சொல்லி கூட. காலம்புற 3 மணில இருந்து 6 மணிக்குள்ள தீபம் ஏத்தினா சர்வ மங்களம் உண்டாகும், அதுக்கு பேரு பிரம்ம முகூர்த்தம். வேலை, நல்ல புருஷன், குடும்ப சுகம், குழந்தைகள் சுகம் இதெல்லாம் கிடைக்கும். சாயந்தரம் தீபம் ஏத்தினதும் முதல்ல மகாலட்சுமியை தான் கும்பிடணும். இனிமே தினம் காலம்புற 3 மணிலிருந்து 5 மணிக்குள்ள தீபம் ஏத்திடுறேன். எந்த திசையை நோக்கி தீபம் போடுவ, எந்த திசைக்கு என்ன பலன்? ஓ, அது வேற இருக்கா? அப்புறம் எப்படி நீ தீட்சித ராத்து ஒரே மாட்டு பொண்ணா வர முடியும்? இங்க பெரியவங்க கேப்பாளே. சொல்லிடு, கேட்டுக்கிறேன். கிழக்கு, இந்த திசையை பார்த்து தீபம் ஏத்தினா துன்பம் போகும், கிரக பீட விலகும். மேற்கு, இந்த திசையில தீபம் ஏத்தினா தொல்லைகள் தீரும், சகல திருஷ்டி கிரகதோஷங்கள் போகும். வடக்கு, சர்வ மங்களம்,
கல்யாணத்தடை விளக்கும். அப்போ வடக்கு பார்த்து தான் நான் விளக்கில் தீபம் ஏற்றணும்? தெற்கு பார்த்து தீபம் ஏற்றவே கூடாது. எப்பவும் எது கூடாதோ அதை முதல்ல தெரிஞ்சிக்க. எங்கள் ஆத்துக்கு வந்து அதை செஞ்சிடாத. ஆமாம், தெரியல எப்படி சொல்லு பார்ப்போம். அதுலேயும் கிராமர் இருக்கா? ஒரு தெய்வத்தில் இத்தனை சாமுத்திரிக லட்சணம் இருக்கு. பஞ்சுத்திரி எப்பவுமே நல்லது. தாமரை தண்டில் உள்ள நூல்பாகம் திரியா போடுவா, அதை போட்டால் தெய்வ குத்தம் குடும்ப சாபம் தீரும். வெள்ளை இறக்கம்பட்டையில் திரி போட்டால் செல்வம் பெருக்கும். பேய் பிசாசு தொல்லை செய்வனெல்லாம் போகும். தீபத்தோட தத்துவம் என்னன்னா, தீபத்தோட ஒளி எல்லா திசையிலையும் பரவும். அதான் தெய்வம் தீபத்தில் இருக்கு. தவறுகள் மூலமாக மனுஷா உண்மைகளை உணர முடியும். அதனால தான் ஆண்டவன் ஆசையை தூண்டி விடுறான். நெருப்பு மாதிரி அதையே தீபமாக போட்டால் திருந்தறத்துக்கு ஒரு நல்ல கதி தான். குத்து விளக்கு தான் குலவிளக்கு. ஒரு சுமங்கலிய அப்புறம் புதுசாக வர மாட்டு பொண்ணை பற்றி அவள் குத்து விளக்கு ஏற்றுறப்போ எங்கள் குடும்பங்களில் அவளை பற்றி எடை போட்டுடுவா. சுந்தரேசா, இப்படி அடிக்கடி மீட் பண்ணி இதே மாதிரி விஷயங்களை சொல்லிக் கூட. இங்கே பார், இப்போ நான் சொல்லிக் கொடுத்தது செய். அந்த மாமி தீபம் ஏற்றிட்டு குங்கும புஷ்பம் கொடுப்பா, அதை போய் வாங்கிக்கோ. அவளுக்கு அது சுபசகுனம், உனக்கும் அது விசேஷம். போ. ஆமா, எனக்கு தெரியாத இவ்வளோ விஷயங்களை சொல்லிக் கொடுத்தியே. இந்த லவ் டைலாக், காதல் பார்வை, இதெல்லாம் எப்படா சொல்லிக் கொடுப்ப? அதெல்லாம் அப்புறமா. ஆயிரம் வார்த்தை பேசிடாசையாலாய் பறக்கிறது, அருகில் நெருங்க ஓரிரு சொல்லும் உதவிட மறுக்கிறது. மூச்சு